ஸோ நெக்ஸ்ட் வந்து வி வாண்ட் டு சி காஸ் சி மைனஸ் காஸ் டி ஃபார்முலா. இது இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இது செய்யலாம். அப்போ இந்த இடத்துல புரண்ட் இங்கே வந்து மைனஸ் வருது. மைனஸ் மீன்ஸ் இந்த இடத்துலையும் நமக்கு என்ன இருக்கும், மைனஸ் இருக்கும். ரெண்டுமே காஸ் வந்து சைனாக மாறிடும், இந்த காஸும் இட் பிகம் சைன். ஸோ இதோட ஆன்சர் மைனஸ் டூ சைன், ரெண்டு ஆட் பண்ணுறோம் இங்கே பை டூ, தென் சைன் ஜஸ்ட்டு செப்பரேட் பண்ணிக்க இங்கே பை டூ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ சைன் ஃபைவ் தீட்டா பை டூ. இதே ஃபார்முலா ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம இங்கே சைன் இருக்கு இல்லையா, சரி வேண்டாம் அது நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். தென் சைன் மைனஸ் தீட்டா பை டூ, கண்டிப்பாக இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ப்ளஸ் ஆயிடும். ஏன்னா இங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, அந்த மைனஸ் இந்த மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ டூ சைன் ஃபைவ் தீட்டா பை டூ, தென் சைன் தீட்டா பை டூ. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். அண்ட் வி டூ த சிக்ஸ்த் சம். நம்ம கொஸ்டின் நம்பர் சிக்ஸ், காஸ் செவன்ட்டி ஃபைவ், காஸ் செவன்ட்டி ஃபைவ் தென் காஸ் ஃபார்ட்டி ஃபைவ். இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், காஸ் சி ப்ளஸ் காஸ் டி. அப்போ இந்த இடத்துல இந்த மைனஸ் போயிடும், இங்கே ப்ளஸ் வரப்போ இந்த ரெண்டுமே என்ன ஆயிரும், காஸ் அப்படின்னு சொல்லி மாறும். ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் டூ காஸ் ரெண்டு ஆட் பண்ணு ஃபார்ட்டி ஃபைவ் பை டூ, தென் காஸ் செவன்ட்டி ஃபைவ் மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இங்கே பை டூ. ஸோ ஈக்குவல் டு டூ காஸ் ரெண்டு ஆட் பண்ணி என்ன வரும், ஒன் டுவெண்ட்டி பை டூ, தென் காஸ் தேர்ட்டி பை டூ. ஸோ டூ காஸ் சிக்ஸ்டி டிகிரி, தென் காஸ் இது ஆட் பண்ணி டிவைட் பண்ணுறப்போ ஃபிஃப்டீன். ஸோ வாட் இஸ் காஸ் சிக்ஸ்டி, காஸ் சிக்ஸ்டி இஸ் ஒன் பை டூ, தென் காஸ் ஃபிஃப்டீன். ஆன்சர் கரெக்டானு தெரியல, செக் பண்ணிக்கலாம். ஐ திங்க் ஐ மேட் த மிஸ்டேக். திஸ் இஸ் கரெக்ட் ஒன்லி. தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹியர் காஸ் ஃபிஃப்டி ஃபைவ் சைன் ஃபிஃப்டி ஃபைவ், காஸ் ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரி தென் சைன் ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரி. பட் ஸோ ஃபார் வி நோ த ஃபார்ம்டா, இங்கே சைன் இருந்தால் இங்கேயும் சைனு, இங்கே காஸ் மீன்ஸ் ஹியர் ஆல்சோ காஸ். ஸோ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ், இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் ஃபார்ம்டா தான் நமக்கு தெரியும். பட் இங்கே காசு சைன் அப்படின் இருக்கு. ஸோ தட் வி ஆர் சேஞ்சிங், ஏதோ ஒன்றை வந்து நம்ம மாற்றணும். ஸோ இந்த காஸ் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படியே வச்சுட்டு இதை எப்படி எழுதிக்கலாம், சைன் ஆஃப் இங்கே நைன்ட்டி மைனஸ் இங்கே ஃபிஃப்டி அப்படிங்கிறப்போ ஃபார்ட்டி, ஸோ தேர்ட்டி ஃபைவ் டிகிரி அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். ஸோ நைன்ட்டி மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ். ஸோ ஒரு இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ சைனை காஸாக நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காக இன் தட் வே யூ ஆர் ரைட்டிங். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே காஸ் ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரி, தென் சைன் ஆஃப் நைன்ட்டி மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா, ஸோ காஸ் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி. இப்போ வி ஆர் யூஸிங் த ஃபார்முலா காஸ் சி ப்ளஸ் காஸ் டி. ஏற்கனவே தெரியும் காஸ் சி ப்ளஸ் காஸ் டிக்கு டூ காஸ் ஏ ப்ளஸ் பி பை டூ இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி பை டூ. ஸோ அந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ காஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் பை டூ, தென் காஸ் ஃபிஃப்டி ஃபைவ் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் பை டூ. ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் காஸ் ரெண்டு ஆட் பண்ணிக்க, ஸோ நைன்ட்டி பை டூ, தென் இது செப்பரேட் இல்லையா,
then 20 by 2. So that is equal to cos 45 degree, then cos 10. And we know cos 45, 1 by root 2, yeah. So 1 by root 2, then cos 10. Answer and then paakla. நான் இங்கே ஒன்று எழுத மறந்துட்டேன். இங்கே ஃபார்முலாவில் இங்கே முன்னாடி என்ன இருக்குது? டூ இருக்கு இல்லையா? நான் வீடியோ ஆக்சுவலாக ரொம்ப நாளாக நான் எடுக்கலை. ஐ வாஸ் நாட் வெல் ஈவன் நவ் ஆல்சோ. சரி, டச்சு விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்துட்ருக்கேன். இங்கே காசி ப்ளஸ் காசி இல்லையா, இங்கேருந்து தான் நம்ம ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுறோம். இங்கே அப்போ இது கேன்சல் ஆனால் இங்கே என்ன வரும்? ரூட் டூ அப்படின்னு சொல்லி வரும். இது கேன்சல் பண்ணுறப்போ இது வந்து ரூட் டூ அப்படின் மாதிரி மாறும். கோமதி மேத்ஸுங்கிற சேனல் விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இடையில என்னால் முடிஞ்ச அளவுக்கு 1 or 2 வீடியோஸ் ஐ அப்லோடேட், பிகாஸ் டோட்டலி ஐ எம் நாட் வெல். தேங்க்யூ.